வணக்கம் மகளிர் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும் விரும்பாங்க சில பெண்கள் வந்து லிவிங் டு ரிலேஷன் விரும்புவாங்க அதாவது திருமணம் செஞ்சுக்காமலே ஒரு ஆணோட வந்து ஒரே வீட்டில் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பெண்கள் அதையும் விரும்ப மாட்டாங்க நமக்கு அது கூட வேண்டாம் நம்ம வந்து போது மட்டும் ஆண்களோட இருக்கலாம் மற்றபடி நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அப்படி இருக்கு அப்படி இருக்கணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து திருமணம் ஆகாத வாய்ப்போட தொடர்பு வச்சுருப்பாங்க திருமணம் ஆணவர் தெரிஞ்சும் அவங்களோட தொடர்பு வச்சுருப்பாங்க ஸோ அப்படி திருமண மாணவர்னு தெரிஞ்சே ஒரு பெண் வந்து அவரோட தொடர்பு இருந்திருக்காங்க அந்த மாதிரியான பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மும்பை தகிசர் மேற்கு ஜன குடியிருப்பில் வசித்து வந்தவர்தான் ரோஷினா ஷேக் வயது முப்பத்தி மூணு பார் ஊழியரான இவர் கடந்த வாரம் வீட்டில் பிணமாக மீட்கப்பட்டார் தகவல் அறிந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் எனவும் கூறப்பட்டு இருந்தது இந்நிலையில் தான் போலீசார் ரோஷினா ஷேக் வசித்து வந்த கட்டிடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது ரோஷினா ஷேக் பிணமாக மீட்கப்பட்ட நாளுக்கு முந்தைய நாள் இரவு ஒருவர் கட்டிடத்திற்குள் வந்து செல்லும் காட்சிகளும் பதிவாகி இருந்தன ஆனால் அவர் ரோசினா ஷேக் வீட்டிற்கு தான் வந்து சென்றாரா என்பது போலீசாரால் உறுதிப்படுத்த முடியவில்லை இந்நிலையில்தான் போலீசார் ரோஷினா ஷேக்கின் வீட்டில் இருந்த மதுபாட்டில் ஒன்றை கைப்பற்றினர் அந்த மதுபாட்டில் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே குடிக்கும் ரகமாகும் எனவே அந்த பாட்டிலில் இருந்த பேட்ச் எண்ணெய் வைத்து அதை வாங்கியது யார் என்பது குறித்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் விசாரித்தனர் அப்போது ரோசினா ஷேக்கின் கட்டிடத்திற்கு நுழைந்த நபர்தான் அந்த பகுதியில் இருந்த மதுபான கடையில் குறிப்பிட்ட அந்த மது பாட்டிலை வாங்கியதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் தகிசரியில் உள்ள நகைப்பட்டறையில் வேலை பார்த்து வந்த சுவோபான் ரோஹிதாஸ் வயது முப்பத்தி ரெண்டு என்பதும் அவர் சொந்த ஊரான மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள ஹவுராவுக்கு சென்று இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் சுவபான் ரோ ரோஹிதாஸை கைதும் செய்தனர் விசாரணையில் சுவபான் ரோஹிதாஸுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருப்பதும் தெரியவந்தது தகிசரில் வேலை பார்த்தபோது அவர் அந்த பகுதியில் உள்ள பாருக்கு அடிக்கடி சென்றும் உள்ளார் அப்போதுதான் அவருக்கும் பார் ஊழியரான ரோசினா ஷேக்கிற்கும் பழக்கம் ஏற்பட்டது இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதையடுத்து அவர் அந்த பெண்ணின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று தனிமையில் இருந்துள்ளார் இந்நிலையில் தான் ரோசினா ஷேக் சுவபான் ரோ ரோஹிதாஸிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுக்க தொடங்கியுள்ளார் மேலும் பணம் கொடுக்கவில்லை என்றால் கள்ளக்காதல் விவகாரம் குறித்து அவருடைய மனைவியிடம் சொல்லிவிடுவதாகவும் மிரட்டி வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுவபான் ரோஹிதாஸ் சம்பவத்தன்று கள்ளக்காதலின் வீட்டில் வைத்தே ரோசினா ஷேக்கை துண்டால் கழுத்தை நெரித்து கொலையும் செய்தார் பின்னர் அங்கு இருந்த இரண்டு லட்சம் மதிப்பிலான நகைகள் செல்போன்கள் மற்றும் ஒன்னேகால் லட்சத்தை எடுத்துக்கொண்டு கொல்கத்தாவுக்கு விமானம் மூலம் தப்பி சென்றதும் தெரிய வந்தது இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி